நாம் மிகப்பெரிய ஒரு அவலநிலையில் போராடிக் கொண்டிருக்கிறோம். போராடக்கூடிய மக்கள் எல்லாம் உணர்விழந்து உழந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே தமிழ் உணர்வாளர்கள் தான் கூடியிருக்கிறோம். உழவர் பெருங்குடி மக்கள் இங்கே யாரும் வரவில்லை என்பதுதான் இயல்பான உண்மை. அந்த அளவிற்கு திராவிடம் நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய மக்களுடைய உணர்வுகளை காயடித்து அடிமை நிலைக்கு பதப்படுத்தி வைத்திருக்கிறது. எனவே இந்த உணர்வு நிலையை மாற்றி அமைக்க தமிழ் உணர்வாளர்கள் நாம் தொய்வில்லாமல் இனக்கடலாற்றி இந்த தலைமுறைக்கான அரசியல் எது என்பதை நம்முடைய மக்களுக்கு உணர்த்தி இங்கே 2026 இறுதி யுத்தம், முல்லைப்பெரியாறு உள்ளிட்ட தமிழருடைய அனைத்து அரசியல் நம்முடைய தேசிய நலன்கள் அனைத்தையும் காக்க வேண்டும் என்ற கடமையை காலம் நம்மிடத்திலே கையெழுத்திருக்கிறது. எனவே 26 என்பது நமக்கு அரசியல் இறுதி யுத்தம். அதில் திராவிட படைக்கு MK ஸ்டாலின் தலைமையேற்றிருக்கிறார். தமிழர் தேசிய படைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையேற்றிருக்கிறார். இது இறுதி யுத்தம். இந்த மண்ணின் மக்கள், இந்த மண்ணில் வாழக்கூடிய மக்கள், நீங்கள் திராவிட படைக்கு படையணியாக இருக்கப் போகிறீர்களா அல்லது அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய தமிழர் தேசிய படையணியாக இருக்கப் போகிறீர்களா என்பதை நாம் முடிவு செய்தாக வேண்டும். இந்த தலைமுறைக்கான அரசியல் இதுதான். இதுல வந்து தமிழ் தேசியம் என்கிற பெயரில் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை சிதைக்கக்கூடிய துரோகங்களுக்கு ஒருபோதும் தமிழ் உணர்வாளர்கள் நாங்கள் இடமளிக்க மாட்டோம். எனவே அடிப்படை தமிழ் தேசியத்தை பேசினாலே இங்கே தமிழ் தேசியம் என்கிற பெயரிலே இருக்கக்கூடியவர்கள் கொதித்தெழுகிறார்கள். முல்லைப்பெரியாறு சிக்கலுக்கு இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளாக இந்த தமிழகம் இங்கே போராடி கொண்டிருக்கிறது, அடிப்படை என்ன? இந்த திராவிடத்தை இந்த மண்ணிலே தோற்றுவித்து ஒரு அரசியலை உருவாக்கிய இவே ராமசாமி நாயக்கர் என்கிற பெரியார் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமகன் செய்த அந்த இரண்டகத்தில் இருந்து நாம் இடுக்கி மாவட்டத்தை இழந்திருக்கிறோம். என் அன்பு சொந்தங்களே, சர்தார் பணிக்கர் என்பவர் இங்கிருந்து போனவரை வலிந்து சந்தித்து அவரிடத்திலே கருத்து கேட்பது போல் கேட்டு ஒரு அரசியலை இங்கே உருவாக்கி தமிழர்கள் பிழைப்பதற்காக தன் அந்த பகுதிக்கு வந்தார்கள், அது மலையாளிக்குத்தான் அந்த இடம் என்று பணிக்கர் சொன்னதாகவும் அதை இவர் சரி என்று சொல்லி இடுக்கி மாவட்டத்தை இழப்பதற்கு அடித்தளமிட்டவர் இவே ராமசாமி நாயக்கர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எம்ஜிஆருடைய இயலாமையும் இதற்காக ஒரு குழு அமைக்கப்படுகிறது. கேரள அரசு 47 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கிறார்கள். தமிழ்நாடு அரசும் 47 பேர் கொண்ட குழு அமைக்கிறது. கேரள அரசில் 47 பேரும் மலையாளிகளாக இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் அமைத்த குழுவிலும் 46 பேர் மலையாளிகள், ஒருவர் மட்டும்தான் தமிழர், அவரும் இஸ்லாமிய தமிழர். எந்த அளவிற்கு இன உணர்வோடு இருந்தார்கள் என்று தெரியவில்லை. என் அன்பு சொந்தங்களே, இப்படி நிலையில் முல்லைப்பெரியாறு அதனுடைய உரிமை மறுக்கப்பட்டு நம்முடைய இந்த இனத்தில் பிறந்த ஐயா கர்மவீரர் காமராஜரும் இந்தியன் என்கிற உணர்விலே வாழ்ந்து துளைத்து பீர்மேடு தேவிகுளம் என்று பேசுகிற போது மேடென்ன குளம் என்ன எல்லாம் இந்தியாவிற்குள் தானே இருக்கிறது என்று சொல்லி தொலைத்துவிட்டு இன்றைக்கு நம்முடைய முன்னவர்கள் செய்த பிழையால் இன்றைக்கு நாம் நீருக்காக இங்கே தெருவிலே இறங்கி போராடக்கூடிய ஒரு அவலம். ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தபோது கர்மவீரர் காமராஜர் நினைத்திருந்தால் இங்கே இடுக்கி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இன்றைக்கு இணைந்திருக்கும். நம்முடைய முன்னவர்கள் செய்த பிழைக்காக நாம் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். பெண்ணிக்குக்களுடைய கனவுகளில் கல்லெறிந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தியாக உழைப்பு, அவருடைய அர்ப்பணிப்பு இன்றைக்கு 5 மாவட்டத்தினுடைய மக்களுடைய வேளாண் மிகப்பெரிய 3000-4000 ஏக்கர் முல்லைப்பெரியாறுல வந்து இந்த மாவட்டத்தில் மட்டும் நெல் விளையக்கூடிய பூமி இருக்கிறது. ஆனால் அந்த மக்கள் இந்த போராட்டத்தில் யாருமே பங்கெடுக்கலங்கிறது அங்க மிகப்பெரிய வேதனை. அந்த அளவுக்கு அதிமுகவும் திமுகவும் இந்த மக்களை அடிமை நிலைக்கு பதப்படுத்தி வைத்திருக்கிறது.